அருளாளனும் நிகரற்ற பேர் அன்புடையவனுமாகிய அந்த ஏக இறைவனின் போற்றி புகழ்ந்தவனாக அவனால் வெறுக்கப்பட்ட அனைத்து கெட்ட காரியங்களிலிருந்தும் அவனிடமே பாதுகாப்பு தேடியவனாகவும் அகிலத்தின் மக்கள் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய தோழர்கள் தோழியர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார் மீதும் சத்தியத்தை வழிநடந்து பிற மக்களுக்கும் உபதேசித்து வந்த அனைத்து நல்லடியார்கள் மீதும் இந்த காணொளியை கண்டுகொண்டிருக்கின்ற ஏனைய அனைத்து சமூகங்களைச் சார்ந்த சகோதர சகோதரிகள் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தி சமாதானம் உண்டாகட்டுமாக. கண்ணியமிக்க இறைவனின் அடியார்களே, நம்பிக்கை. இன்றைய காலங்களில் நம்பிக்கை என்பது பலவிதமாக மக்கள் மத்தியிலே சென்றடைந்திருக்கின்றது. படைக்கப்பட்ட பொருட்களின் மீது நம்பிக்கை வைப்பது, படைக்கப்பட்ட மனிதர்கள் மீது நம்பிக்கை வைப்பது, இப்படி அனைத்து படைப்பினங்களின் மீதும் நம்பிக்கை வைக்கும் அளவிற்கு படைத்தவன் மீது நம்பிக்கை இல்லாத நிலையை நாம் பார்க்கின்றோம். எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, எந்த தாங்கள் விரும்பியதையெல்லாம் வணங்கி கொண்டிருக்கக்கூடிய மக்கள் கூட தனக்கு ஒரு பிரச்சனை என்று வரும் பொழுது அந்த உண்மையான படைத்த இறைவனை நோக்கி, அதாவது பள்ளிவாசல்களை தேடி வந்து வரிசையாக நிற்கின்றார்கள். பள்ளிக்கு தொழக்கூடிய வரக்கூடிய மக்களை விட ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் முன்னொட்டியே வந்து நின்று அந்த படைத்தவனை மீது நம்பிக்கை வைத்து வந்து நிற்கின்றார்கள். படைத்தவனுடைய இறையில்லம் வரை வந்த அந்த மக்களுக்கு கூட நாம் எப்படி நம்பிக்கையை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும், யார் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் என்ற வழிமுறையை நாம் அவர்களுக்கு சொல்வதும் இல்லை, அவர்களை தெரிந்து கொள்வதற்கு கூட நாம் அனுமதிப்பதில்லை. நேற்று இரவு ஒரு 10 மணி இருக்கும், ரெண்டு சகோதரிகள் மிகுந்த துக்கத்தோடு, ஒரு 55 வயது இருக்கும் அந்த ரெண்டு சகோதரிகளுக்கும் மிகுந்த துக்கத்தோடு கனத்த மனதோடு நடந்து வந்துட்டு இருக்கிறாங்க. நம்மளை இந்த அடையாளத்தில் பார்த்த உடனே, நாங்கள் மசூதிக்கு வந்திருந்தோம், எங்கள் வீட்டில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, இதுக்கு தீர்வு தெரியாமல் முழிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எதையோ ஒரு பிரச்சனையை குறித்து நம்மோட பேச வர்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்கக்கிட்ட பேச்சு கொடுக்குறோம். நாங்கள் மசூதிக்கு வந்திருந்தோம், ஒரு 2000 ரூபாய் கேட்டார் ஒருத்தர், இப்படி உயரத்தில் இருந்தார், உயரமாக நல்ல கலராக இருந்தார், 2000 ரூபாய் கேட்டார், சரி பண்ணுறதா சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி, அவங்க எதை சரி பண்ணுறேன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அவங்க பையனுக்கு திருமணம் செய்து வச்சுருக்கிறாங்க. அந்த பையனுடைய திருமண வாழ்க்கை ஆரோக்கியமாக இல்லை. அவர் ஒரு நல்ல சம்பாத்தியத்தில் இருந்த அந்த மனிதர் திடீர்னு சாராய கடையை நோக்கி போக ஆரம்பித்து ஒரு வாரம் ஃபுல்லாக உழைக்கக்கூடிய அந்த ஊதியத்தை கொண்டு போய் மொத்தமாக சாராய கடையில் கொடுத்து அதை வாங்கிட்டு வந்து வீட்டில் அடிக்க வச்சு குடிச்சிக்கிட்டு இருக்கிறாரு. இப்படி ஒரு துக்கத்தில் மாட்டிக்கிட்டு இருக்கிறோம். அவனை திருமண வாழ்க்கையும் நல்லா இல்லை, இன்றைக்கு எங்களுடைய குடும்ப உறவுகளும் அக்கம் பக்கத்தில் மட்டும்லாம் பிரச்சனை பண்ணுற அளவுக்கு என்னுடைய மகனுடைய வாழ்க்கை அமைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி அவங்க அந்த வருத்தத்தை தெரியப்படுத்துகிறாங்க. இப்படி ஒவ்வொரு நாளும் பல லட்சம் மக்கள் பலவிதமான பிரச்சனைகளோடு படைத்தவனான அந்த அல்லாஹ்வினுடைய இறையிலத்தை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறாங்க. ஆனால் நாம் எதுக்கு தயாராக இல்லை, அவங்கக்கிட்ட உண்மையை சொல்ல நம்ம தயாராகவே இல்லை, வரக்கூடிய மக்களுக்கு தவறான வழிகாட்டுதலை அடையாளப்படுத்த நாம் தயாராக இருக்கோம். இதை மாதிரி பல உதாரணங்களை சொல்லலாம். ஒவ்வொரு நாட்களும் வெவ்வேறு மாடல்களில் வெவ்வேறு பகுதிகளில் ஒவ்வொரு மனிதர்களும் சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அவலமான விஷயம். அல்லாஹ் சொல்கிறான், என்னுடைய இந்த சத்தியத்தை நீங்கள் போய் மக்களுக்கு சொல்லுங்கள், உபதேசிங்க அப்படின்னு சொல்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் மீது நேசம் வைக்கிறதா சொல்லக்கூடிய நாம் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்கிறாங்க, நீங்கள் இந்த சத்தியத்தை மக்களுக்கு மத்தியில் எடுத்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி, ஆனால் நாம் தேடி வந்த மக்களை கூட இந்த சத்தியத்தை சொல்லவோ இல்லை அந்த சத்தியத்தின்படி இப்படி தான் இறைவன் சொல்கிறாங்கிறத அவங்கக்கிட்ட ரேச அடையாளப்படுத்தவோ கூட தயாராக இல்லாத ஒரு மனநிலையில் நாம் அன்றாடம் நகர்ந்து கொண்டே இருக்கிறோம். பல மக்கள் இந்த நிலையில் இருக்கிறாங்க. சில சத்தியத்தை தெரிஞ்ச மக்களும் என்ன செய்கிறாங்க, இதை சொல்ல தயாராக இல்லை, தயக்கம். ஏன் அந்த தயக்கம் அப்படின்றது, இப்படி தயங்கி நம்ம மற்ற விஷயங்களை விட்டுடுறோமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. உதாரணமாக இன்னைக்கு ரேஷன் கடையில் கிடைக்காத பொருள் பெரிய லாபம் நம்ம கிடைக்க போகிறதில்ல, பெரும்பகுதி பொருளை நம்ம பயன்படுத்துகிறதே இல்லை. இருந்தாலும் ரேஷன் கடையில் போய் லைனில் நின்று அந்த பொருளை வாங்கி குறைஞ்சபட்சம் அந்த யார் அந்த பொருளை பயன்படுத்துவாங்களோ அவங்களுக்காக கொடுத்துடலாம்னு நினச்சி போய் லைனில் நிற்கிறோம். ஒரு நாள் ஃபுல்லாக அரை நாள் ஃபுல்லாக
செலவு செய்கிறோம். ஆனால் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க, நீங்கள் இப்படியெல்லாம் மக்களுக்கு உபதேசிங்க அப்படின்னு சொல்லி அந்த மக்களே உங்களை தேடி வந்துடுறாங்க. அதற்கு பின்னாடியும் கூட நம்ம சொல்ல தயங்குறோம் அப்படின்னு சொன்னால் நாம் யாராக இருக்கிறோம் அப்படிங்கிறத தயவுசெய்து நம்ம சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். வெறுமனே நான் விசுவாசம் கொண்டுட்டேன், அல்லாவை நம்பிட்டேன், அல்லாவுடைய தூதரை நம்பிட்டேன்னு சொல்கிறவங்க யாரும் சொர்க்கத்துக்குள்ளே நுழைஞ்சிட முடியாது. அல்லாஹ் என்ன சொன்னானோ, அல்லாவுடைய தூதர் எதை சொன்னாங்களோ அதை குறைஞ்சபட்சம் வாழ்வியலில் கடைப்பிடிக்க முயற்சி செய்யணும். அந்த வாழ்வியலில் எதையுமே கொண்டு வராது, நாங்கள் நம்பிக்கை கொண்டோம் அப்படின்னு சொல்லி சேர்ந்து நிற்கிறவங்களை பார்த்து அல்லாஹ் ஒரு இடத்துலையும் நீங்கள் நம்பிக்கையாளர்கள்னு சொல்லவே இல்லை. அவங்க முனாஃபிக்குகள், நயவஞ்சர்கள்னு சொல்கிறாங்களாம். யார் வந்து சும்மா பேரளவில் உள்வாங்கிட்டு அதை வழியில் வழி நடத்த தயாராக இல்லையோ, யார் அந்த அடிப்படையில் வாழ எண்ணமே இல்லையோ, அவங்கள பார்த்து யாரும் விசுவாசிகள்னு சொல்கிறதில்ல. அதான் மறுமை நாளில் ஒரு விஷயத்தை குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, பல மக்கள் வந்து அந்த நீரோடையை நோக்கி வருவாங்க, சில மக்கள் தடுக்கப்படுவாங்க. அவங்க என்னுடைய தோழர்கள் தானே, ஏன் அவங்கள தடுக்கிறீங்கன்னு நான் கேட்பேன். அல்லாஹ்புறத்திலிருந்து அந்த தூதர் சொல்லுவாங்க, நீங்கள் வாழ்கிற காலம் வரைக்கும் தான் அவங்க உங்களுடைய செய்திகளை பின்பற்றினாங்க. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சொன்ன செய்திகளை உங்களுக்கு பின்னாடி அவங்க பின்பற்றலை, அதனால் அவங்க தடுக்கப்படுறாங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ சாதாரண ஒரு, அதாவது அந்த நேரத்து தாகத்தை தணிக்கக்கூடிய ஒரு தண்ணீரை கூட நாம் வந்து அல்லாஹ்வுடைய தூதருடைய செய்தியை புறக்கணித்தா கிடைக்காது அப்படின்னு சொன்னால் நாம் எப்படி மறுமை நாளில் சொர்க்கத்தை நோக்கி போக முடியும், விசாரணை நாளில் தப்பிக்க முடியும், சொர்க்கத்தில் நமக்கு எப்படி அந்தஸ்துகள் உயர்த்தப்படும், எல்லாம் கேள்விக்குறியாகிடும். அப்போ குறைஞ்சபட்சம் அல்லாஹ்வுடைய தூதருடைய செய்தியையும் அல்லாஹ்வுடைய செய்தியையும் மக்களுக்கு மத்தியில் நாம் வந்து தேடி வரவங்கள்ட்ட கூட சொல்ல தயாராக இல்லாத ஒரு நிலையை நாம் இன்றைக்கி அன்றாட சந்திக்கிறோம். இப்போ இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொன்னால் வெறுமுன்னே விசுவாசம் இல்லாது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன மாதிரி அந்த ஆறு விஷயங்களில் மீது முழுமையான நம்பிக்கை வச்சாதான் இதெல்லாம் நமக்கு தெளிவடையும். எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால் அல்லாவே நம்பிக்கை கொண்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் அடுத்தது அல்லாஹ்வுடைய தூதர்கள், அதாவது மலக்குமார்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வைக்கணும். அந்த மலக்குகள் மூலயமா இந்த தூதருக்கு, அதாவது மக்களின் தூதருக்கு அனுப்பப்பட்ட அந்த வேதங்களின் மீது நீங்கள் நம்பிக்கை வைக்கணும். அந்த வேதத்தோடு கூட அந்த தூதரின் மீது நம்பிக்கை வைக்கணும். அந்த தூதர் உங்களுக்கு காட்டித்தந்த சொல்லித்தந்த அனைத்து விஷயங்கள் மீது நம்பிக்கை வச்சு இந்த செய்திகள் அனைத்தும் இறைவன் எனக்கு விதிக்கப்பட்ட விதியின் அடிப்படையில் தான் நடக்குங்கிற நம்பிக்கையை நம்ம வைக்கணும். அதற்கு பின்னாடி தான் நீங்கள் தீர்ப்பு நாளில் வெற்றி பெற முடியும். அந்த தீர்ப்பு எவனாலையும் உலகத்தில் வழங்கப்பட முடியாத தீர்ப்பாக இருக்கும். எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால் ஒரே விஷயத்துக்காக நான்கு நபர்கள் இந்தியாவில் கைது செய்யப்படுறாங்க, ஆனால் நேற்று கைது செய்யப்பட்ட அர்ணாப்புக்கு மட்டும் உடனே விடுதலை கிடைக்குது. இதற்கு முன்னாடி உண்மையாகவே நடந்த நல்லவர்களுக்கு இன்ன வரைக்கும் விடுதலை இல்லை அப்படின்னு ஒரு சொல்லக்கூடிய அநீதியான தீர்ப்புகளை நம்ம இன்றைக்கி உலகத்தில் பார்க்குறோம். எந்த அளவுக்கு மக்களை வந்து அநியாயமாக கசக்கி பிழியக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு விடுதலை கிடைக்குது, உயர்ந்த பதவிகள் கிடைக்குது. ஏறக்குறைய சமீபத்தில் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்ட ஏறக்குறைய 80% மக்கள் வந்து குற்ற பின்னணி உள்ளவங்க. எந்த அளவுக்கு அப்படி சொன்னால் கொலை குற்றவாளிகள், இவங்க வந்து மோசக்காரர்கள் அப்படின்னு அரசாங்கமே சர்டிஃபிகேட் கொடுக்குது. அவனே தன்னை பற்றி சொல்லிட்டு ஜெயிக்க முடியுது இந்த உலகத்தில். இங்கே இப்படி தான் தீர்ப்பு வழங்கப்படும். ஆனால் அந்த தீர்ப்பு நாளில் ஒரு எவன் அணு அளவு ஒரு அநீதி செய்திருந்தாலும் அந்த அணு அளவுக்கான அநீதிக்கான தண்டனை அங்கே கிடைக்கும். எவன் அணு அளவு நன்மை செய்திருந்தாலும் அந்த அணு அளவு, அதாவது கண்ணுக்கே எட்டாத அந்த அணு அளவு நன்மை செய்தவனுக்கும் அங்கே நன்மை வழங்கப்படும். அப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பு நாள், யாருக்கும் எந்த பரிந்துரையும் கிடைக்காத ஒரு உன்னதமான நாள். அந்த நாளில் திறமையான வக்கீல்களும் திறமையான வாத திறமையை கொண்டு ஜெயிச்சிட முடியாது. ஏனென்று சொன்னால் அனைத்தும் பதிவு செய்யப்பட்டு அந்த பதிவுகள் அவனிடமே ஒப்படைக்கப்பட்டு அவனே தன்னுடைய பதிவை சரிபார்க்கக்கூடிய அந்த நாள். அப்படிப்பட்ட ஒரு தீர்ப்புக்குரிய நாயனான அந்த இறைவனிடத்தில் உங்களுடைய வெற்றி தோல்விங்கிறது அவனுடைய விதியின், அதாவது அவனுடைய தீர்ப்பு மிக தெளிவானதாக இருக்கும். இந்த உலகத்தில் ஏமாற்றி ஜெயிக்கிற மாதிரி ஜெயிச்சிட முடியாது, இந்த உலகத்தில் ஏமாற்றி பதவிகள் கிடைச்ச மாதிரி அங்கே கிடைக்கவே கிடைக்காது. இப்போ அப்படிப்பட்ட நாளுக்காக தான் நம்ம படைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் நம்மளுடைய விசுவாசம் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்பிக்கை கொண்டுட்டோம், ஜெயிச்சுக்கோன்னு நினைக்கிறோம். ஆனால் நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு தான் சோதனை அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க. அப்படியாப்பா என்ன விசுவாசம் கொண்டுட்டியா, அல்லாஹ்வை நம்பிட்டியா, இனிமேல் நீ ரெடியாரு, உன்னை நோக்கி மிக மோசமான, அதாவது மிக கஷ்டமான சோதனைகள் வரும். அந்த சோதனையிலிருந்து நீ கடந்து போகணுன்னா உன்னை சுற்றி இருக்கக்கூடிய முள்வேலிகளிலிருந்து நீ ஒரு பாதையை அமைத்து கொண்டு உன்னுடைய துணியை அழகான முறையில் ஒதுக்கி நெளிஞ்சி வெளியில் போகிற மாதிரி தான் இருக்குமே தவிர, சாதாரணமாக நீரோடையில் போய் விழுற மாதிரி தண்ணி மாதிரிலாம் நீ ஜெயிச்சு வெற்றி பெற்ற முடியாதுன்னு நல்லா அப்படி தூதர் சொல்லித்தரான்.
அப்போ அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான இந்த உலகத்தில் நாம் இதை கூட சொல்ல தயாராக இல்லை அப்படின்னு சொன்னால் எந்த அளவுக்குனா நம்ம வீட்டை தேடி வரக்கூடிய நம்மக்கிட்டேயே தீர்வு கேட்கக்கூடிய மக்களாக இருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட சொன்னால் ஆச்சரியப்படுறாங்க, அவர் காத்து இருக்குன்னு சொன்னார், கருப்பு இருக்குன்னு சொன்னார், பக்கத்து வீட்டில் வந்து ஒருத்தர் பிடிச்சிக்கிட்டாருன்னு சொன்னார், இதுலேருந்தெல்லாம் விடுதலை ஆக்கிடுறேன், நீங்கள் 2000 ரூபா வேணும்னு கேட்டார். நீங்கள் என்னப்பா எதுவுமே இல்லை, நீங்கள் நேராக கடவுள்கிட்ட பேசலாம்னு சொல்கிறீங்களே, எங்களுக்கு இதில் நம்பிக்கை இல்லையன்றாங்க. அப்போ அப்படிப்பட்ட மக்களுக்கு மத்தியில் நம்ம சில விஷயங்களை எடுத்து கூடுதல் தெளிவுபடுத்தி சொல்லணும். எப்படி அப்படின்னு சொன்னால், ஏன்னா அவங்க செலவு பண்ணாதான் நம்பிக்கை வைப்பாங்க, வட்டிக்கு வாங்கியாவது செலவு பண்ணாதான் நமக்கு இதில் விடுதலை கிடைக்கும் நம்பிக்கை உள்ளவங்க மக்கள். அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தரக்கூடிய செலவுகளை அவங்களுக்கு சொல்லலாம். எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால், நீங்கள் உங்களால் முடிஞ்சால் ஒரு இலைக்கு உணவு கொடுங்க, உங்களால் முடிஞ்சால் 10 இலைக்கு உணவு கொடுங்க, அதை நீங்கள் அந்த மசூதிக்கு போகிறப்பவே உங்களை படைத்த இறைவன்ட்ட நீங்கள் வேண்டிக்கிங்க, நான் 1 இலைக்கு உணவு கொடுக்குறேங்க, நான் 10 இலைக்கு உணவு கொடுக்குறேன், என்னை படைத்த இறைவனே எனக்கு இதிலிருந்து விடுதலை கொடு, நீங்கள் கேளுங்கன்னு சொன்னோன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷமாக போகிறாங்க. அவங்க ஒரு வாரம் ஃபுல்லாக அந்த 55 வயசு மூதாட்டி சொல்கிறாங்க, நான் ஒரு வாரம் ஃபுல்லாக சம்பாதிக்கக்கூடிய ஊதியத்தை ஒரு வாரம் ஃபுல்லாக நான் வட்டி கட்டிக்கிட்டு இருக்கிறேன், என் பையன் அப்படியே வாங்கக்கூடிய காசை முழுசாக குடிச்சிட்டு வந்துடுறான், மிச்சத்துக்கு வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு அடிக்க வச்சு குடிக்கிறான், நான் இப்போ நிம்மதியாக இருக்க வேண்டிய சூழ்நிலையில் என் மருமகளும் நிம்மதி இல்லாமல் அவன் அம்மா வீட்டுக்கு போய் 3 மாதம் ஆச்சு, என் பையனும் நிம்மதி இல்லாத சூழ்நிலைக்கு தள்ளப்படுறான். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? துக்கம் ஏற்பட்டான், அதுக்கான தீர்வு இறைவேதத்தில் இருக்குது. ஆனால் துக்கம் ஏற்பட்டால் ஒயின்சாப்புக்கு போகணும்னு நம்ம ஆட்களுக்கு கற்றுக் கொடுத்து வச்சுருக்கான். துக்கம் ஏற்பட்டால் புகைப்பிடிக்கணும், அப்போ தான் மனசு நிம்மதி அடையணும், மக்களுக்கு கற்றுக் கொடுத்து வச்சுருக்கிறான். சந்தோஷங்கிறது பட்டாசு வெடித்து பிறரை துன்பப்படுத்துறதுன்னு மக்களுக்கு கற்றுக் கொடுத்து வச்சுருக்கிறான். எல்லாமே தவறாகவே மக்களுக்கு வழிகாட்டிட்டு உங்களுக்கு எப்படி அமைதியும் நிம்மதியும் கிடைக்கும்? கண்டிப்பாக கிடைக்காது. நீங்கள் சந்தோஷப்படணும் அப்படின்னு சொன்னால் பிறரை சந்தோஷப்படுத்துங்கன்னு இஸ்லாம் சொல்லுது. அன்றைய வீட்டாரையும் நம்மளை சார்ந்தவர்களையும் நம்ம உறவுகளையும் நாம் சந்தோஷப்படுத்துறதுக்கான தீர்வுகள் ஃபுல்லாக திருக்குறானில் இருக்குது. நீங்கள் பேசும்போது கூட அழகிய வார்த்தையை பேசுங்கள் குரான் சொல்லுது. பேசும்போது அழகாக பேசிட்டா அப்புறம் எதிரிலிருந்து எப்படி நமக்கு தவறான செய்தி வரும்? அழகாக தான் வரும். பார்க்கும்போது சிரித்த முகத்தோடு பாருங்கன்னு சொல்லுது, நம்ம பார்வையெல்லாம் சந்தேக பார்வையாக இருக்குது. அப்போ எப்படி நிம்மதி கிடைக்கும்? கிடைக்காது. அப்போ நிம்மதி வேணும் அப்படின்னு சொன்னால் அந்த திருக்குறானில் மன அமைதிக்கான எல்லா தீர்வும் இருக்குது. இது கூடுதலாக விளக்கமாக தான் முகமது நபியுடைய வாழ்க்கை குறிப்புகள் இருக்குது. முகமது நபி வாழ்ந்த வாழ்க்கையின் புத்தகம் இருக்கேன், அதை பிரிச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்க உள்ளத்தில் வந்து ஒரு மலர்ச்சி ஏற்படும். அந்த மலர்ச்சி அவங்கள அழைச்சிக்கிட்டு போய் நேராக சொர்க்கத்தில் விட்டுடும். சொர்க்கத்துக்கு வேற கடுமையான வழிகள் இருந்தால், அதாவது சொர்க்கத்துக்கு போகக்கூடிய வழிகள் கடுமையாக தெரிந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டுதலை ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்களுக்கு ஈஸியான முறையில் நுழைறதுக்கு சில வழிகள் கிடைக்கும். ஆனால் மன உளைச்சல்கள் சிரமங்கள் இருக்கத்தான் செய்யும். அந்த சிரமங்கள்லாம் லேசாகிறதுக்கான வழி தான் திருக்குறான், அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டுதல். அப்போ இப்படிப்பட்ட ஒரு சிறந்த வழியை தேர்வு செய்யணுமே தவிர, யார் இறைவனால் சபிக்கப்பட்டார்களோ, யார் இறைவனால் கோபத்துக்கு ஆளானாங்களோ அந்த வழியிலிருந்து நம்ம பாதுகாப்பு தேடிக்கணும். ஆனால் நம்ம தேடுற வழியெல்லாம் எப்படி இருக்குது? யார் இறைவனால் தடுக்கப்பட்டிருக்காங்களோ, அதாவது இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யக்கூடாதுன்னு யாரை தடுத்துருக்காங்களோ அவங்ககிட்ட போய் நம்ம தீர்வை தேடுறோம். அதனால் இறைவனை தேடி இறையிலும் வரக்கூடிய மக்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள், நீங்கள் இறைவன் அணுகிறதுக்கு எந்த இடைத்தரகர்களும் தேவையில்லை. உள்ளே போயிட்டு வர்ற பாய் ஏதோ புனிதப்பட்டு வர மாதிரியும் அவர் ஷூன்னா சரியாயிடும்ன்ற நம்பிக்கையை நீங்கள் முதல் எடுத்துடணும். உள்ளே போயிட்டு வரனுக்கு எந்த இறைவன் ஆரோக்கியத்தையும் நலனையும் கொடுக்குறானோ அந்த இறைவன் அதை விட கூடுதலாக எனக்கு தருவாங்கிற நம்பிக்கையை நீங்கள் வைக்கலாம். ஏன்னா இதை இறைவனே தனது குர்ஆனில் சொல்லி காட்டுறான், என்னை பற்றி அறியாத மக்கள் வந்து நிற்கிறாங்க, அவர்கள்ட்ட நீங்கள் சொல்லுங்க, அவர்களை என்னையே நம்ப சொல்லுங்க, என்னிடமே பிரார்த்தனை செய்ய சொல்லுங்க. சரி, இதோட சரியாயிடுச்சா? அவங்க செய்த பிரார்த்தனைக்கு நான் பதிலளிக்கிறேன்னு உங்களை பார்த்து இறைவன் பேசுகிறான். நீங்கள் வரக்கூடிய பாயிங்க மேலே நம்பிக்கை வைக்கிறதுனால தான் இன்னொரு பாயை தேடி போறீங்க. ரெண்டாவது இந்த பாயோட அந்த பாய் பெருசாக இருப்பாருன்னு பார்த்தா, இவன் 600 ரூபா வாங்கின பொருளுக்கு இன்னொருத்தன் 6500 ரூபா வாங்கி அதே தகட கையில் கொடுக்குறான், அதை வாங்கி வீட்டில் மாட்டுறீங்க. இருக்கிற காசெல்லாம் தொலைச்சிட்டு அப்புறம் வட்டிக்கு வாங்குறதுக்கும் சூழ்நிலை ஆகிடுது. அது வரைக்கும் அந்த காத்தும் போக மாட்டேது, கருப்பும் போக மாட்டேது. ஏன்னா அப்படி ஒன்று இருந்தால் தான் போவோம். உங்கள் மனசில் அந்த நோயை ஏற்படுத்துகிறாங்க. பக்கத்தில் காத்து வந்துருச்சு, கருப்பு வந்துருச்சுங்கிற உங்கள் மனசில் அந்த நோயை ஏற்படுத்துகிறாங்க. அதுக்கான தீர்வு கிடைக்காமல் போயிடுது. ஆகவே நீங்கள் எல்லாத்துலேருந்து விடுதலை பெற்று மன அமைதி பெறணும் அப்படின்னு சொன்னால் இந்த சத்திய வேதமான திருக்குறானிலும் முகமது நபியுடைய வாழ்க்கை குறிப்பில் தான் இருக்குது. இதை பற்றி நீங்கள் மேலதிகமாக புரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். இந்த வீடியோவுக்கு கீழே கூடிய போகக்கூடிய நம்பரில் நீங்கள் எங்களை தொடர்பு கொண்டீங்கன்னா ஆரோக்கியமான முறையில் உட்கார்ந்து பேசலாம். நீங்களும் நாங்களும் வேற யாரும் இல்லை, ஒரே உறவு, ஒரே தாய் தகப்பனுக்குரிய மக்கள். அதனால் நீங்கள் நாங்களும் அழகிய முறையில் விவாதிக்க தயாராக இருக்கிறோம். உங்ககிட்ட கடுமையான கேள்விகள் இருந்தால் கூட கேட்கலாம், நாங்கள் வருத்தப்படவே மாட்டோம். ஏன்னா சில பேர் இதை மாதிரி தவறான வழிகாட்டுதல் காமிக்கிறதுனால உங்களுக்கு வருத்தம் ஏற்படுது. அதற்கான முழு செய்திகளுக்கும் விளக்கம் எங்ககிட்டையும் இருக்குது, அதாவது அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டுதல்லையும் இருக்குது, குர்ஆன்லையும் இருக்குது. அதை எடுத்து சொல்ல கொடுத்துக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். ஆகவே அனைத்து சமுதாய சார்ந்த மக்களும்
நீங்களுடைய ஆன்மீகத்தில் ஏமாற்றத்துக்கு செல்லாமல் இந்த சத்திய பாதையை நோக்கி வரணும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல வெற்றியை இறைவன் எனக்கும் உங்களுக்கும் அருள்வான் என்று வேண்டிக்கொண்டு வாய்ப்புக்கு விடைபெறுகிறேன். நன்றி பெறுகிறேன். வாஹர் தவான் அஹமதுல்லாஹ் ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.